ลันจงขุดตาอันเดอร์วารมีโคตรเกลียนางรุ่งร้องปุริดาลันจ์ไม่เลยนะยังลูกเกดีไม่กัดยังยานักกูขุดก็ไม่เลยนะเที่ยงนะนี่วารเลงอันน่าวารุนสั่งเลยกันกันโอ้ดูยาลาร์กุนขุดกันเลยโอ้ดูยานักล่าอามรุปุลเลยเลยขุดการวัยสันโอเรยังลูกกันนายรับรุ่มบุตรกัยเอาร์กรุ่มบุนันดีอาดูไม่เลยเดินนะยิ่งพอมาสอร่ายรับวันนั้นวันสั่งลูกก้าวไม่เลยยานักลูกขุดก็ดัสมาร์กัดอีกว่าอันดีบ้านเราเป็นทัศน์มรดิ่งบ่วงน้ารู้ว่าตระกูลนี้ป่ะวันนั้นก็มาเกลี่ยน้าดิสมีเดียเวลานี้น้าหนุ่มก็ลาดีน้ามาพิจารณามาเลยแล้วก็พอดูมุกเกลี่ยกันวันนั้นปัจจุบันตามนักการศึกษาคุณที่รู้เนี่ยมาเกลี่ยรู้วิธีโอเคอายุรูปะแครชิดาเอเลียนชุดนั้นมันเกิดในการที่กันอีกแล้ววันนั้นปัจจุบันเปรมมาลานามาเกลี่ยแครชิดินนนโอ้โหสิเลปีรันนั้นปัจจุบันแครชิดกันเลยอาจจะกันว่าสิเลการนั้นเราสุได้รับผู้ที่มาได้รับคนนึงกินเลยแล้วผู้ที่มีอะไรคนนึงกินอันนี้น่าพัฒน์ล่ะพัฒน์ก่อนนะรู้ว่าตระกันยังไงป่ะการนั่นแหละก็เลยที่ทีมกับผู้ที่เล่นกันกลางกันสุดท้ายนี่รันได้รับอะไรคนนี้อาทิตย์ก่อนนี้รันมาสเวลาคนที่รังเกียจนะตอนนั้นรันมาสเวลาคนที่รังเกียจนะตอนนั้นรันมาสเวลาคนที่รังเกียจนะตอนนั้นรันมาสเวลาคนที่รังเกียจนะตอนนั้นรันมาสเวลาคนที่รังเกียจนะตอนนั้นรันมาสเวลาอีพอมาสอร่ายรับวันนั้นวันสั่งลูกก้าวไม่เลยยังกล้าอามรุปเลยเลยขุดการวัยสันโอเรยังกล้าหน้ารับรุ่มบุตรกัยเอาร์ครุ่มบุนันดีมาอีเดย์มารีวันนั้นไปนะทีมุกก็โคตรนี่กางกระสุนจะขนาดเด็กเลยรันได้รับบุตรกันอันนั้นน่าดูเวรอันนั้นน่าดูเวรปะเลยอีเดย์มาบอมเบลตัวเกียร์วุ้ดวิตัวเกียร์วันนั้นไปนะยาร์ปันที่รุ่มรันได้รับบุตรกันแต่พอจ่ายนายาอันจ่ายรับบุตรนั้นตุนิกเกตรันเดอร์อีพออีเวอร์วันนั้นก็ปราอายรับดังกุฎรันเดอร์อันนั้นอะไรสิ่งละน้ำมักวันเดียวเรื่องน้ำมักวันเดียวเราลาบนั่งคนเดียวนั่งกันนะปรุงอาบรีสัลมเลยที่พาวร์วันเดียวคุณตาละอาวร์กันดันนันดีกันวิธีที่คัสต์ที่คืออาวร์คุณก็รันน่ารุ่มบุนันดีน่าละรุ่มบุสันตุสปะรุ่มน่าละอิลล่าตัวน่าละวารุ่มไปกดกินกีระว่ารุ่งก็น่าละยังกลุ่มกีรุ่มบุนันดีกันโอ้ดูยาลาร์กุนกดกันเลยโอ้ดูนี่วารินน่าละกอร์มันเซนน์นี่เรื่องஎன்ன செய்யணுமோ அத அவங்க பாத்து செய்வாங்க நாம என்ன கேட்க போறோம் இல்ல இப்ப வலை வாசி உயர்ந்துதே வருது இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தக்காளி விலை 200 ரூபாய் போனப்ப வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை மூலமா தக்காளி கொடுத்தா முடிச்சல எடுத்துறா அது எல்லா இடத்துலயும் கொடுக்க முடியல அந்த மாதிரியான விஷயத்துல என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அவங்க என்ன ரேஷன்ல கொடுக்கிறது முடியலனாக்கா ஏதாவது கூட சேர்த்து தான் கொடுத்தாவணும் வேற என்ன பண்ண முடியும் கூட இப்ப 1000 ரூபாய் போடுறாங்கன்னா எங்களுக்கு பத்தலைன்னு நாங்கள் நினைக்கும் போது அவங்க ஏதோ கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ரேஷனில் கொடுத்தா நல்லாயிருக்குன்னா அது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஐயா என்ன செய்கிறாரோ அது நல்லது இன்னும் வரலைங்க ஆனால் வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வரல எங்கள் ஊரில் கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு வரல திங்கக்கிழமை வரலாம் சொல்லியிருக்காங்க வரலன்னா திருப்பி நீங்கள் வந்து நெட்டில் போட்டு அந்த செல்லில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபாய் மகளிர் உரிமை கொடுத்துருக்காங்க அது வந்துச்சு அவங்களுக்கு ஆ வந்துச்சு ஏதோ கஷ்டத்துக்கு தந்தது போதும் வராதுன்னா அது போதுமானதுன்னு சொல்ல முடியாது அப்படி ஏதோ கேஸ் வாங்கலாம் எனக்கு கொடுக்கவே இல்லைன்னா தெரியாதுன்னா இல்லை நார்மலாக 1000 ரூபாய் கொடுக்குறது ஜனங்களுக்கு பத்தலை ஓகே இது ஒரு நல்ல விஷயம்தான் மக்களுக்கு கொடுக்குறது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இல்லை மாதிரி யாராவது வாங்கியிருக்காங்க இன்னும் எங்கள் ஏரியா பக்கம் எதுவும் கொடுக்கல அதெல்லாம் எங்களுக்கு தெரியல ஆனால் கிராமத்துலலாம் வாங்கியிருக்காங்க கேள்விப்பட்டோம் அவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க அந்த 100 நாள் வேலை செய்கிறவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் போதும்பா எனக்கு இன்னும் வரல சாமி வந்தாதானே நான் வந்துக்கிட்டுன்னு சொல்றேன் தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்துச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா நான் கடைக்கு போவேன் வீடோட சரி சாமி வேற எங்க நான் போறது இல்லை எனக்கு தெரியாது ஐயா எங்களெல்லாம் பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு பணக்காரன் தெரியுது எங்க ஓட்டுலாம் செல்லாத ஓட்டு அதனால எங்களுக்குலாம் கிடைக்கல அவங்க வீட்டுல பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க வீட்டுல பத்து பேர் தான் வேலை அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அவத்துல மேல வறுமை கோட்டு கீழே
அதாவது கவர்மெண்ட்டுக்கு உண்மையான கவர்மெண்ட் என்ன பண்ணா, ஆதார் கார்டு வந்து ரேஷன் கார்டில் இணைக்கி விட்டாங்கல்ல, இப்போ அவங்க ஆதார் கார்டு தட்டி பார்க்கும்போது இவங்க கிட்ட வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு மூலியமாக பணம் போட்டால் 1000 ரூபாய் கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு வந்து சேரும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊர் தலைவர் ஊர் இதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்களுக்கு யார் லஞ்சம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் 1000 ரூபாய். எங்ககிட்ட லஞ்சம் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் இல்லை, எங்களுக்கு 1000 ரூபாயும் வரல. நாங்கள் நெக்ஸ்ட் ஓட்டுன்னு வந்து கேட்டாங்கன்னா, ஆமாப்பா உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்றாங்கப்பா, உன்னை மெயின் ஆள் பார்க்கணும். ஈசான மையத்தில் போனாலும் உங்ககிட்ட தான் வருது, எங்கள் ஊர் ஆளுக்கிட்ட தான் வருது அந்த மறுபடியும் அந்த லிஸ்ட்டு. அவங்க என்னக்கமா பண்ணுறாங்க, மறுபடியும் ஃபஸ்ட்டு லஞ்சம் கேட்குறாங்க. லஞ்சம் கொடுத்தா அந்த வறுமை கோட்டுக்கே நாங்கள் இருக்கிறோம், புரியுதா? லஞ்சம் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்றுங்க நான் ஆதார் கார்டு எதுக்கு இணைச்சாங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் இணைச்சிங்க. ஆதார் கார்டு கண்டுபிடிக்கிறதா சொத்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன் ஆதார் கார்டு இணைச்சிங்க. அப்போ இதில் என்ன ஏழைங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆச்சு? எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாகவே கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டுதாங்கிறோம். இந்த மாதிரி மாடி கட்டுக்கிற மாதிரியா அவன் தான் வறுமை கோட்டுக்குன்னு எல்லா சலுகையும் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் செய்யுது, இல்லாதவங்களுக்கு யாருமே செய்யலை. இந்த மாதிரி டெய்லி அன்னன்னைக்கு கூலிக்கு வரோங்க, நாங்களாம் போய் செஞ்சால் கூலிக்கு வரோம், எங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன நான் சொல்கிறது, நமக்கு எதாவது சலுகை கிடைக்குதா? கவர்மெண்ட்டே எங்களுக்கு எதுவுமே செய்யலை, எங்கள் கை உழைப்பில் தான் நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம். எனக்கு வரல, ஒன்றும் வரல எங்களுக்கு. நான் வந்து ஒன்று சொல்கிறேன், வரல ஏங்க. நாங்களாம் எழுதுறோம், எங்களுக்கெல்லாம் கொடுக்கல. ஏன்னு கேள, அது வந்து நம்ம மகளுக்கு என்ன காசு, விதவை காசு வாங்குறோம் இல்லையா? நல்லா வரல. 1000 ரூபாய் போதும் நினைக்கிறீங்களா? ஏதோ கொடுத்து தான் வாங்கணும், தெரியலையே. இல்லைங்க, நான் எங்கள் தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் பையன் பார்த்துருக்கான். அவன் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அவனை கேட்குறேன். நான் சென்னையில்கான். வீட்டு செலவு ஏதோ யூஸ்ஃபுல்லாக ஆகும். இது ஆண்கள் கொடுத்தா டாஸ்மார்க் கடைக்கு போவாங்க, கண்டிப்பாக 100% டாஸ்மார்க் கடை தான் போவாங்க. இது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஆண்கள் கையில் போச்சுன்னா டாஸ்மார்க் கடை தான் போவோம், பெண்கள் போனால் வீட்டு நிர்வாகத்துக்கு போவோம். திருவண்ணாமலையில மகளிர் உரிமை தொகை பத்தி நம்ம ஜனங்க கிட்ட கேட்ட கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த தொகை இன்னும் வந்து சேரல, தமிழக அரசு பாரபட்சம் காட்டுதுன்ற மாதிரியான புகார்களை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாதஸ் மீடியா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் ஆர்வி.